Now to reach the exercise 7.4 the 67. Find the area included between the parabola y squared equal to 4ax and its latest rectum. Latest rectum அப்படிங்கிறது focus வழியாக போகக்கூடியது. ஏற்கனவே நம்ம அது படிச்சிருக்கோம். லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வருது இல்லையா, ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஃபோர்த் சாப்டர் தான் நமக்கு வருது. y squared equal to 4ax இப்படி இருக்கும். இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து இட் இஸ் பாசிங் த்ரூ ஃபோக்கஸ் x equal to a,0. அப்ப x equal to a. லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் a லைன் பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ். இது வந்து y squared equal to 4ax. இது சிமெட்ரிக்கலா இருக்குது. சிமெட்ரிக்கல் அபவுட் x ஆக்சிஸ். மேல அப்பர் சைடு பாதி அப்படியே லோயர் சைடு பாதி வரும். அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணப்போ டுவைஸ் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மேல இருக்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டு யூ ஆர் மல்டிப்ளைங் பை 2. அப்ப ஏரியா எப்படி வரும் நமக்கு? இந்த y squared equal to 4a இந்த கர்வுக்கும் இந்த x ஆக்சிஸுக்கும் தென் இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் x equal to a. So, இந்த ரீஜன் கண்டுபிடிச்சு யூ ஆர் மல்டிப்ளைங் பை 2. So, a equal to twice into integral limit நமக்கு எதிர கொடுத்துருக்கு x equal to 0 to a. x equal to 0 to a. அப்ப லிமிட் x ல இருக்குது அப்படின்னா நம்ம y dx அப்படின்னு எழுதணும். Then we are replacing integral y நம்ம என்ன மாத்தணும், y squared equal to 4ax. So, y equal to root of 4ax. Root of 4 is 2. Then root a, root s. So, for y you are writing 2 root a, then root s. Here you write ds. Limit என்ன வரும், 0 to a. Because limit is in s, you are writing integral y dx. இங்கத்துல லிமிட் வந்து 0 to a. இங்க ட்வைஸ் ஏன் போட்டிருக்கோம், இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் x ஆக்சஸ். சோ ஒரு ஆஃப் கண்டுபிடிச்சு யூ ஆர் மல்டிப்ளைங் பை 2. இந்த 2 ஐ இப்போ நம்ம வெளியில எடுத்துறோம். சோ 4 into 0 to a root a also you take outside. சோ 4 root a x power half a. அப்ப half plus 1. சரி, ஒரு another step we write it. இங்க x power half dx. Now integrate பண்ணப்போ x power half plus 1 by half plus 1. So 4 root a half plus 1 x root x எழுதிட்டா ஈஸியா இருக்கும். ஏன்னா x power 1 x power half அப்படியே ரூட் ஆஃப் x எழுதிக்கலாம். இந்த இடத்துல லிமிட் என்ன வரும், 0 டு a. ஆக்சுவலா இந்த 3/2 அப்படின்னு எழுதுவோம். 3/2 பதிலா இதை நம்ம சிம்பிளை பண்ண இது 3/2. ஏன்னா இங்க பவர் ஆஃப் பவர் 1. இப் யூ ஆட் யூ ஆர் கெட்டிங் 3/2. சோ 4 ரூட் a. நவ அப்பர் லிமிட் a ரூட் ஆஃப் a. லோயர் லிமிட் நோ நீட் டு ரைட், அது வந்து 0 ஆகும். சோ 4 இன்டு ரூட் a இன்டு ரூட் a வெறும் a. Then a into a, a squared. Front and now we 3 at the mark. You go 3/2 is clear. So you can get like 3/2. That is reciprocal of 2/3. So 2/3. So here 2/3. So you multiply for now what you get? A squared by 3. Square unit. Now we see the answer. Answer is 8a squared by 3 square unit. So this answer is correct. Thank you.